ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஜுக்கினி. அதாவது தமிழ்ல வந்து இதை சீமை சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரியன்ஸ் வைஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, B6, வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட், ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் வந்து இதில் நிறையாவே இருக்குது. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குறிப்பாக அதில் வந்து லியூட்டின், ஜியாக்சாந்தின், பீட்டா கெரோட்டின் இந்த மாதிரியான கெரட்டினாய்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால குறிப்பாக இது வந்து உங்களோட கண் பார்வைக்கு, சரும ஆரோக்கியத்துக்கு, அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரலாக இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தும் அதே மாதிரி சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறிப்பாக அந்த டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுல இந்த ரெண்டு கண்டென்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து உங்களோட அந்த இன்சுலின் ரெஸ்பான்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக பிளட் சுகர் லெவல்ஸையும் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜுக்கினியில் ஃபைபர் மட்டும் இல்லை, பொட்டாசியம் மாதிரியான மினரல்ஸும் இருக்கிறதுனால இது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அது மூலமாக ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராமல் நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுலையும் இந்த ஜுக்கினியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் எலும்பரோட ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதில் நிறையாவே இருக்குது. ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து அவ்வளோவா நம்மளோட டெய்லி டயட்டில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இப்போ சாலட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலலாம் வந்து இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். வேறு எது இதில் நீங்கள் இந்த ஜுக்கினி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ நம்ம காய்கறி சாம்பார் வைப்போம் இல்லையா வீட்டில், ஸோ நீங்கள் மீதி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜுக்கினியை வந்து பொடுசு பொடுசாக நீங்கள் நறுக்கி போட்டுட்டு அதில் சாம்பார் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை தனியாக நீங்கள் வேக வச்சுட்டு சூப்போடு மிக்ஸ் பண்ணியும் வந்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது தோசை இல்லை சப்பாத்தி, இட்லி எந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் அப்படின்னா அந்த ஜுக்கினியில் நீங்கள் அந்த சட்னி செஞ்சு சாப்பிடும்போது டெஃபினட்டாக உங்களுக்கே வந்து அந்த டேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஜுக்கினியில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு நியூட்ரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ஒவ்வொரு நன்மைகளை வந்து செய்யும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் உணவுலையும் வந்து உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்காது அண்ட் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. இருக்கிற நிறைய ஹெல்த் ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுக்கினியும் ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளோட ஜென்ரல் டயட்டில் இதை தினசரி நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது டெஃபினட்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த பயன்கள் எல்லாமே வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது இன்னுமே வந்து மேம்படுத்த செய்யும். ஸோ இன்றைக்கி ஜுக்கினி பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு அடுத்த எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.